வெல்கம் டு ஸ்பார்க்கி தெரிஞ்ச யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் வந்து மேலூர்ல வந்து மைசன்ஸ் அக்வாரியம்னு ஒரு கடை இருக்கு, அங்க வந்து நம்ம 20 கப்பீஸ் பர்ச்சேஸ் பண்ண போறோம். கப்பீஸ்னா 5 மேல்ஸ் பிளஸ் 15 ஃபீமேல்ஸ் வாங்க போறோம். இங்க வந்து நம்ம இப்பதான் வந்து கரூர்ல தான் இருக்கேன், மேலூர்ல தான் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங் வாய்ஸ் ஓவர் பண்ண வீடியோ வந்து சரியில்லை, அதனால இப்ப பேசுறேன். பார்த்தீங்கன்னா இப்ப பண்ணதான் இருக்கு, நான் போய் வாங்கிட்டு வந்துட்டு இங்கே மேலூரில் வச்சு இங்கே கொண்டுட்டு வந்தோம். மேலூர்லாம் அந்த கடை இருக்குது, மைசன்ஸ் அக்வாரியம் நானே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த கடைக்கு போகிறதும் உங்கள்ட்ட இருக்கும், அங்கே போய் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் வச்சதுக்கப்புறமும் உங்கள்ட்ட காமிப்பேன் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா, நம்ம வந்து மைசன்ஸ் அக்வாரியமுக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கப்பீஸ் இருக்குது, கப்பீஸ் வந்து மேல் இதில் வந்து 5 பிக்கப் பண்ண போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோயில் இருக்குது, இங்கே என்னது வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை அதனால் வாய்ஸ் ஓப் பண்ணேன். அப்புறம் ரெயின்போ ஷார்க், என்னது ஏஞ்சல் கைஸ், சி ஏஞ்சல், இதில் மேலேயெல்லாம் எழுதியிருக்காங்க. இது வந்து வெறும் டேங்க்கு, இது வந்து கோல்டு ஃபிஷ். வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை கைஸ் அதனால தான் ட்ராக் வச்சுக்காதீங்க. பார்த்தீங்கன்னா இதில் வந்து இது இருக்குது, கேட் ஃபிஷ்ஷும் இருக்குது கைஸ். கேட் ஃபிஷ் வந்து இப்போ தனியாக எடுத்து காமிப்பேன் பாருங்க. இந்த தொட்டியில் வந்து அரவானா இருக்குது, அரவானா வந்து சூப்பராக இருக்குது. அந்த குட்டி ரெண்டு இது வந்து நியான் டெட்ராஸ், நியான் இருக்குது, பிங்க் கலர் இருக்கு, ரெட் கலர் இருக்கு. இது பாருங்க கைஸ், இந்த கேட்ஃபிஷ் பேர் என்னன்னு தெரியல, நீங்க தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. பாருங்க எப்படிதான் இருக்குன்னு பாத்துங்க. இது வந்து கோயி லெஸ்கே கோல்டு அந்த மாதிரி சொல்லலாம். இதுல வந்து நம்ம வந்து நீலமரம் அந்த மாதிரி ஒரு கோல்டு ஃபிஷ் இருக்கு. பாத்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் கோல்டு ஃபிஷ். இங்க பாத்தீங்கன்னா நம்ம கோயி இருக்கு, இதே வெரைட்டில தான் நம்மள்ட்ட வந்து கொஞ்சம் பெருசா இருக்கு. இது கீழே மௌலிஸ், இதுல ஷார்க்கு. அப்புறம் இந்த கடையில பாத்தீங்கன்னா நிறைய சீரியஸ் வச்சிருக்காங்க, பெட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளான்ஸு. இப்போ பீஜியன்ஸ்லாம் நான் உங்கள்ட்ட காமிச்சேன், ஃபின்ச்சர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ கோல்டன் மணி பிளான்ஸ், கேக்டஸ், நிறைய இந்த செடி எல்லாம் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து பாட்ஸும் வச்சுருக்காங்க, கிரானைட்டில் வந்து கல்லிலே தொட்டியிருக்கலாம் அது. அப்புறம் பீட்டாஸ் தாங்க அளவே இல்லை, இருக்கிறதே சூப்பரான பீட்டாஸ் வச்சுருப்பாங்க. அப்புறம் தொட்டி, பேர்ட் கேஜஸ், பீஜியன், ஃபின்ச்சர்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய தொட்டி கேட்டோம்னாலும் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஃபுட்டு, ஃபாக்ஸ்டைல் பிளான்ட்டு, லைவ் பிளான்ட்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் இந்த இடம் எல்லாம் ஃபுட்டு, இங்கே நான் காமிச்சிட்டு இருக்க எல்லாமே ஃபுட்டு. ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸும் இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ இதில் வந்து இதில் தாங்க ஃபீமேல் கப்பீஸ் இருக்குது. இதில் வந்து ஃபீமேல் கப்பீஸ் வந்து நான் 15 எடுக்கணும், 15 வந்து கொஞ்சம் வயிறு பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், அதை வந்து எடுக்கணும். இதில் வந்து டைகர் ஃபிஷ் இருக்குது, இதில் வந்து ஜீப்ரா அதெல்லாம் கீழே கொஞ்சம் கட்டலை அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். இதில் வந்து மில்கி கோயி கைஸ், சூப்பரானது மில்கி கோயி, நல்லா குவாலிட்டியாக வச்சுருந்தாங்க, நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். டெட்ராவும் சூப்பரான குவாலிட்டியில் இருந்துச்சு. கப்பீஸ்னால் அங்கே எப்பயுமே குவாலிட்டிக்கு அளவே இல்லை கைஸ். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து கப்பீஸ் சொல்லணும்னா தேர்ந்தெடுத்து பிடிக்கலாம். அதாவது கைஸ், இந்த கடையிலே வாய்ஸ் ஓவர் வந்து நமக்கு சரியே இல்லைன்னு வச்சுக்கோங்க, வாய்ஸே தெரியலலாம் குறுக்க ரோட்டுக்கு மணி கைஸ், அதனால எல்லாமே ரொம்ப பேசியிருந்தாங்க. அதனால தான் கைஸ் நான் எல்லாருமே வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். ஏ ஒரு கப்பீஸ் மாட்டிருக்கு கைஸ். இப்போ வந்து நான் பிடிச்சிட்ருக்கிறது வந்து ஃபீமேல் கப்பீஸ், மேல் கப்பி வந்து கடைசியில் பிடிக்கலான்றேன். 15 பிடிக்கணும், அதான் என்னென்ன பிடிக்கன்னு தெரியல. ஒரு டப்பா எடுத்து கொடுத்தாங்க அந்த அக்கா, டப்பா 100 பாருங்கள், வயிறு எவ்வளோ பெருசாக இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக வயிறு ஃபில்ட்ரு, அது உள்ளே ஒரு சங்கு மாதிரி கூட போட்டிருக்காங்க. 15 இது பிடிக்கணும் கைஸ், பாருங்கள் அதுக்குள்ளே பாருங்க கைஸ். வந்து நம்ம ஒன்று கேட்ச் பண்ணியிருக்கோம், அதுவும் ஓடிடுச்சு. நல்லதாக பார்த்து பிடிக்கணும்ல, அதனால வந்து நான் பிடிச்சிட்ருக்கேன், பிடிச்சி ஓட்டுற போடுறேன் ரெண்டுமே ஃபஸ்ட் டைம் போட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். எல்லா தொட்டியுமே 1 இல்லை 2 டேங்க் கிளீனர் போட்டு வச்சுருக்காங்க கைஸ். உந்துருச்சா 2 இருக்குது கைஸ், 2 கப்பி இருக்குது பாருங்கள், 2 கப்பி போட்டாச்சு. இப்போ அடுத்தடுத்து நம்ம பிடிக்கிறோம் பாருங்கள், அடுத்து 2 மாற்றி இருக்குது, நல்லா குண்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். அதுவும் விட்டுட்டேன், அந்த 1 தான் நல்லா குண்டாக இருந்துச்சு பாருங்க கைஸ். இப்படி வண்டி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வாங்கிட்டு வந்தேனே அக்குமுலேட் பண்ணியிருந்தேன், அக்குமுலேட் ஆயிடுச்சு, 15 மினிட்ஸ் வச்சுருந்தேன். அதுக்கடுத்து தான் லீவ் பண்ணுறேன், யாரும் வேறு எதுவும் நினச்சிக்கலாம். பாருங்கள் 20 கப்பீஸ் விட்டாச்சு, எது மேலும் காய்ஸ் சரியில்லை கைஸ் பாருங்கள், பார்த்தா வெடி வச்சிட்ருக்காங்க பாருங்கள், விட்டாச்சு. அதோட வாட்டர் வந்து கொஞ்சம் மேலே ஏறணும், அதனால நான் விட்டுட்ருக்கேன். 20 இருக்குதுல, இதுக்கடுத்து வந்து நான் ஃபுட்டு போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ். எல்லாமே 5 ஃபீமேல்ஸ், அப்புறம் ஒரு மேலுக்கு பார்த்தீங்கன்னா
அதோட ரேஷியோ ப்ரீடிங் உடையில் ஒரு மேலுக்கு 2 ஃபீமேல்ஸ் இல்லை 3 ஃபீமேல்ஸ் சொன்னாங்க கைஸ். அப்படி நீங்கள் 5 மேல் விட்டிங்கன்னா 5 × 3 என்ன வரும்? அப்போ 15 தானே வரும். அப்படின்னா 5 மேலுக்கு 15 ஃபீமேல்ஸ்ங்கிறது கரெக்டாக இருக்கும், 3 ஃபீமேல்ஸ் ஒரு மேலுக்கு. அப்படி இருந்தாங்க கைஸ். நான் போய் அந்த நம்ம ஊரில் தொட்டி இருக்குல்ல, அங்கே பிளான்டிங் மேங்கோ ட்ரீங்கிற வீடியோ நான் அந்த குடத்தில் அந்த பெரிய பண்ணையெல்லாம் அங்கே விடுவேன், அந்த மீன் குளம் காமிச்சிருப்பேன், அந்த பண்ணலாம் கைஸ் போய் விட போகிறோம். சரி வாங்க நான் அடுத்து ஃபுட்டு. அதாவது கைஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்குறது என்னென்னா, இப்போ வந்து நம்ம வந்து நான் வந்து மீன் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இப்போ அதுக்கு வந்து ஃபுட்டு போட்டிருக்கேன். நம்ம 20 கப்பீஸ் வாங்கிட்டு வந்து ஃபுட்டு போட்டிருக்கேன், டக்கு டக்குன்னு சாப்பிடுது. நான் வந்து குளிச்சுட்டு போயிட்டு வந்து பார்த்தேன் கைஸ், இப்போ வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன், எதுலேயுமே வாய்ஸ் சரியில்லை கைஸ். பார்த்தா வெடி பிடிச்சிட்ருக்காங்க, டப்பு டப்புன்னு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், இல்லை அது இருக்கா தெரியாமே எடுத்துகிட்டேன். பாருங்கள் ஃபுட்டு போட்டிருக்கேன், நான் போய் குளிச்சுட்டு வந்தேன் கைஸ், ஊருக்கு கிளம்புறக்கு குளித்தேன். குளிச்சுட்டு வந்து குளிச்சுட்டு துண்டோட வந்து பார்த்தேன், பார்த்துட்டு பார்த்தா ஒரு ஃபுட்டு இல்லை, கீழே இது போட்டிருக்குமா அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபுட்டு கூட இருக்காது, அப்படி சாப்பிட்டுச்சு. நான் ஊருக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இதுலேயே நீங்கள் பார்த்து நாங்கள் அடிச்சுப்பீங்க, இதுலேயும் நான் வாய்ஸ் சொல்ல தான் நீங்கள் சொல்ல வேணும். இப்போ நம்ம வந்து ஊருக்கு வந்தாச்சு, அதில் தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், எல்லோரும் பேசிகிட்டு இருக்கேன் கைஸ். நான் பண்ணைக்கு போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா அந்த பிளான்டிங் மேங்கோ ட்ரீங்கிற அந்த வீடியோலேயே இதிலிருந்து தான் இந்த தொட்டியில் தான் தண்ணியெல்லாம் மோப்பேன். அதாவது இந்த தொட்டியில் தான் இப்போ விட்டுருக்கோம் நம்ம கப்பீஸ். இந்த டைப்பில் கொஞ்சம் நல்லா தெரியும். நான் ஒன்றே கண்ணா, ஐயோ செல்ல ஒன்றுமே தெரியாப்பிள்ளையா, தெரியுது பார்த்தீங்களா. இது வந்து மேல் ஃபீமேல் சேஸ் பண்ணிகிட்டு இருக்கு. 20 விட்டுருக்கோங்க கைஸ். இதில் ஒரு 2 விட்ட மாதிரி கூட தெரியுமா நீங்கள்? இது ஃபாக்ஸ்டெயில் பிளான்ஸ் லைட்டாக போட்டிருக்கேன், ஃபாக்ஸ்டெயில் பிளான்ஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா எங்கே மற்ற மீனாக இருக்கா இல்லையானே தெரில கைஸ், ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது கைஸ். சாரி கைஸ், மன்னிச்சுக்கோங்க. அங்கே ஒரு மீன் நிற்கிது எனக்கு தெரியுது, ஆனால் செல்ல இங்கே இங்கே கூட்டமாக இருக்கு கைஸ், தெரியுதா? இந்த தொட்டி தாங்க கைஸ் விட்டுருக்கோம். இதில் வந்து எவ்வளோ பெரிய தொட்டி நீங்களே பார்த்துக்கோங்க. ஃபீமேல் வந்து சுத்தமாக தெரிய மாட்டேங்குது கைஸ், பாருங்க ஃபுல்லாக இருக்குது. இதில் இது வந்து மேலே நல்ல தண்ணி, இதில் வந்து சாதா மாட்டுக்கு எல்லாத்துக்கும் எடுப்பாங்க. பாசனெலாம் சூப்பராக இருக்குது, ஃபுட்டே போட தேவையில்ல. இதை மட்டும் பாருங்கள் கைஸ், இந்த மீன் தான் கைஸ், தலையில் கோல்டு கலரில் இருக்குது இந்த ரெண்டுக்குமே மேல் பாருங்க. நம்மளோட கிணறு அதுங்க தண்ணி உழுந்துக்கிட்டு இருக்கு. இந்த மீன் எக்கச்சக்கமாக இருக்குது கைஸ், ஆற்றுல பிடிச்சிட்டு வந்து விட்டோம் பாருங்க. அப்புறம் அதெல்லாம் நம்ம முருங்கை மரம் கம்பரசன் ஓட்டிகிட்டு இருக்கு. இந்த கார் முன்னாடி நிற்கிது பார்த்தீங்கன்னா, அங்கே கோழி நிற்கிது, எடக்கோழி முட்டை விட்டுட்டுருக்கு, எக்லே பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு ஃப்ளவர் செட்டப் பண்ணிடுவோம் கைஸ், அதை வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நீங்களும் தான் பாருங்கள். இது வந்து கரிசலாம் இருங்க, கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆகல. இது வந்து கரிசலாங்கன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஸ்மால் பேம்பு வெரைட்டி, இது வந்து அழகுக்கு வைப்பாங்க பேம்பு. அப்புறம் அந்த அந்த சைடு புதினா கொஞ்சம் வச்சுருக்காங்க. அப்புறம் அந்த கனகாம்பரம் பூ கலர்னு சொல்லுவாங்க, அந்த பூ ரெட் கலர்ல. இது வந்து எல்லாத்துக்குமே இதுக்கு தெரிஞ்ச ஒரு காமனான இதுதான். இது வந்து டேபிள் ரோஸ் கைஸ், நான் காமிச்சிருக்குது. இது வந்து டேபிள் ரோஸ். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஏன் ஒய் இருமே கைஸ், இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஸ்பெஷல் காமிக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டி எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான்னு தாங்க உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். பாருங்க எவ்வளோ பெருசாக சிட்டி வளர்ந்துட்டான். சிட்டி இருந்தா நம்ம கண்ணில் அந்த அன்னைக்கு போன வீட்டில் காமிச்சிருந்தேன் முதல்ல வீடியோலாம், அதில் அது எல்லாமே சரியாயிடுச்சு. இப்போ டாக்டர்கிட்ட கூட்டு போய் சில வேக்சின்லாம் போட்டு சரியாயிடுச்சு. பாருங்க சிட்டி பா, இந்தா பா பிஸ்கட் பா, இந்தா நல்ல சிட்டி நல்லா வளர்ந்துட்டாங்க கைஸ். நீ வாங்க நல்லா தொடர்ந்து இருக்கோம். ஆண்டா சிட்டி பாய், சிட்டி பாய் புச்சு 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 பாருங்க. இப்போ மத்தியான நேரம்னால சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக இப்போ தூங்கிட்டு இருக்கான். இந்த சின்ன அளவுக்கு இருக்கும் கைஸ், இவ்வளோ நீட்டிக்கு இருக்கான். என் கையே பத்தாது இருக்கு, இன்னும் அரை கைக்கு மேலே இருக்கும். எவ்வளோ தூரத்தில் எவ்வளோ நீளமாக இருக்குங்க பாருங்க, நல்லா நீளமாக அப்படியே. இப்போ நம்ம வெளியே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா
இது வந்து மாலையை காமிச்சிருப்பேன். இப்போ ஹைபிஸ்கஸ் வந்து நிறையா பூத்துருக்காங்க, வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சாவல் பாருங்கள், இதுதான் சாவல், வெள்ளை சாவல். மற்றும் இந்த இந்த ஃபஸ்ட்டு இந்த மூணு சாவல் நீங்கள் பார்த்தீங்களா, அது இது இது மூணுமே இந்த சண்டை சாவல் கைஸ். இன்னொன்று வந்து பெரிய சாவல், அது பெரிய சாவலாக ஒரு நிமிஷம் கைஸ். இதுதான் கைஸ் பெரிய சாவல், இதுதான் கைஸ் எங்கள்கிட்ட இருக்கிற தோட்டத்தில் இருக்கிறதுல பெஸ்ட்டு சண்டை சாவல்னால் இது ஒன்று தான் கைஸ். மற்றதும் போடும் ஆனால் இந்தளவுக்கு போடாது. இந்த சண்டை போடுறதுல வந்து இதுதான் கிங்கு, இருக்கிறதுலே சண்டை போடணும், இதுதான் பெஸ்ட்டு. பாருங்கள் இங்கே பாருங்கள், இதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்டன் இருக்குது, ஜூமில் இருக்குது. பார்த்துங்கன்னா போனால் பயக்க மாட்டாங்க. ஏ சாவலே உங்கள்ட்ட தப்பாக காமிச்சிட்டேங்க கைஸ். ஐயோ என்ன தரணிக்கு இப்படி காமிச்சிட்ட? ஓ அப்போ இங்கே நம்ம சாவல் இல்லையா கைஸ்? என்னோட வெள்ளை சாவல் எங்கே? என் சாவல் எனக்கே அடையாளம் மாதிரி பண்ணிட்டாங்க கைஸ். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா இருக்குது. சரி நம்ம மீன் பற்றி பேசுறது நிறையா பேசிகிட்டு இருக்கேன். நம்ம கோழி இருந்துச்சு, இந்த அவராம் பாருங்கள் கைஸ். தாங்க ஐஸ் நம்ம பெஸ்ட்டு சாவல், வெள்ளை கலரில் எப்படி நிற்கிறான் பாருங்கள். சரி ஓகே ஐஸ், அஞ்சு நிமிஷம் வந்துருச்சு வீடியோ, அப்புறம் வீடியோ லென்த்தாக போயிடும், நான் வீடியோ கட் பண்ணிடுறேன். ஸோ ஓகே ஐஸ், நான் ஒரு நிமிஷம் கேமரா லைட் அழுக்கிறது. நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நிறையா மீன் அப்புறம் நம்மளோட கோழி எல்லாமே காமிச்சிருப்பேன். அது வந்து ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் டிங்குன்னு அடிச்சு விட்ருங்க. பெல் பட்டன் அடிச்சதும் இல்லாமல் அப்புறம் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆனும் கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம சண்டே சண்டே காலையில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பாருங்கள் சிட்டி வந்து எந்த ஸ்டா சிட்டி சிட்டிப்பா சிட்டிப்பா சிட்டி இந்தா இங்கே பாரு. நம்ம வியூவர்ஸ் நான் பார்த்துட்டு இருக்காங்களா? ஹாய் சொல்லு சிட்டி பாய் சிட்டி பாய் சிட்டி பாய் சிட்டி பாய் சிட்டி பாய் தாங்க ஐஸ் குடிச்சுட்டோம். அதாவது ஃப்ரைடே குடிச்சுட்டோம். பாருங்க சூப்பராக இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து மதுரை கிளம்பிடுவோம் ஐஸ், அதாவது சாட்டர்டே இன்னைக்கு மதுரை வந்து கிளம்பிடுவோம். பாருங்க ஓகே பாய், உங்களுக்கு நல்ல வீடியோ நல்லா சந்திக்கிற மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பை கைஸ், பை கைஸ், என்னோட மூஞ்சி நல்லா பார்த்துங்க. அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ பாய், உங்களை இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் கைஸ்.